ஒருவேளை பலவிதமான வியாகுலங்கள், பலவிதமான கண்ணீரின் சூழ்நிலைகள், எல்லாராலும் மறக்கப்பட்டுட்டேன், யாரும் என் பக்கத்தில் எனக்கு துணையாக இல்லை, எனக்காக மனதுருகிற யாருமே இல்லை, என் கணவனை இழந்துட்டேன், எல்லாரும் இழந்துட்டேன், ஒரே கண்ணீரை தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்குது, எனக்காக யாராகிலும் இருக்கிறார்களா என்று ஒருவேளை பலவிதமான துன்பங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை காரிருள் போல சூழ்ந்துதான் இருக்கலாம். ரா முழுவதும் அழுது கொண்டிருக்கிறேன், அழுகையாக என் வாழ்க்கை போயிட்டுருக்குது, அழுது 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 என் கண்ணே போயிடுச்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். எவ்வளோதான் ஆண்டவர் அழுகிறது, அழுவதற்கு கண்ணீர் கூட இல்லையப்பா என்கிட்ட, அவ்வளோ அழுகை என் வாழ்க்கையில், நான் கல்யாணம் பண்ண நாள் முதல் அழுதுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை அநேகர் வந்து பார்த்துட்ருக்கலாம். ஊழியத்துக்கு வந்த நாள் முதல் அழுதுட்டு தான் இருக்கிறேன், ஊழியத்தில் அழுதுட்டு தான் இருக்கிறேன், பலவிதமான ப்ரெஷர்ஸ் என்னை வந்து நெருக்கிட்டு இருக்குது, என்னால் தாங்க முடியலான்றவரேன்னு ஒருவேளை நான் ஊழியத்தை விட்டுறலான்ட்ருக்கிறேன், இந்த வாழ்க்கையை விட்டுறலான்ட்ருக்கிறேன், எங்கேயா ஓடி போய் சமாதானமாக இருக்கணும் போல இருக்குது. சங்கீதக்காரனை ஏதாவது தான் சொல்கிறார், எனக்கு புறாவை போல் இப்போ சிறகு இருக்குன்னு சொன்னால் நான் பறந்து போய் இலைப்பாருவேன்னு சொல்கிற மாதிரி, எங்கேயா போகணும் போல இருக்குது, நிம்மதி தேடி போகணும் போல இருக்குன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மாத்திரம்தான் கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தனமாக சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கணும், அந்த பயம் வந்து அவருக்கு நல்லா தெரியும், நீங்கள் எப்படி வியாகுலப்படுறீங்க அந்த ஃபீலிங்லாம் ரொம்ப நல்லாவே அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அழாத, இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ், சில், ஐம் இன் கண்ட்ரோல். உன் வாழ்க்கையில் வந்து என்னை தவிர ஒன்றுமே வந்து உன் வாழ்க்கையில் தீமை நடக்கவே நடக்காது, நான் அனுபவித்தா மட்டும்தான் நடக்கும், அதனால் பயப்படாதப்பா. இந்த காரியம் வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்தாங்க, அந்த பிள்ளை இறந்துட்டான், அன்றைக்கி ஊரே சேர்ந்து அந்த பிள்ளையை தூக்கிட்டு கொண்டு வர்றது, அந்த அம்மாவுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய திரள் கூட்டம். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வராரு, அந்த அம்மாவை பார்த்த உடனே அவள் மேல் மனதுருகி அந்த அம்மா பார்த்து அழாதீங்க அப்படின்னு சொன்னார். பாருங்கள், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க அந்த அம்மா, ஏன்னா அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு சப்போர்ட் அந்த பையன்தான், அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அந்த பையன்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்ட உடனே அந்த மகன் உயிரோடு எழுந்தது போல உங்கள் வாழ்க்கையில் மரித்திருக்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்து அவர் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கு. மறுச்சு போயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே விசுவாசம் மறுச்சுன்னு நினைக்கிறீங்களா? என் பிஸ்னஸ் அவ்வளோதான் போச்சு, ஊழியம் அவ்வளோதான் மறுச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை பார்க்க முடியாது, எல்லாம் போச்சு, இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருவேளை கண்ணீரோடு அந்த செய்தியை கேட்டுட்ருக்கிறீங்களா? ஏசப்பா, அந்த கால வேளையில் உங்கள் மேல் மனதுருகி, அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இந்த கால வேளையில் அவர் உங்கள் மேலே மனதுருகி, பிகாஸ் அவருக்கு எல்லாமே தெரியுங்க, நீங்கள் வந்து அவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் தான் விரும்புகிறார். இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம ஆண்டரை பற்றி கேள்வி கேட்குறோம், மறந்துடுறோம், என்னுடைய கஷ்டம் எப்படி ஆண்டருக்கு புரியும், என்னுடைய பாரங்கள் எப்படி ஆண்டருக்கு புரியும். நான் ஒன்று சொல்லவா, நம்ம இருதயத்தில் சில நேரத்தில் நம்ம வர பாரங்கள்லாம் நமக்கே புரியாது, எதுக்குடா உட்காந்து அழுதுன்ட்ருக்குறோம், எதுக்குடா அந்த குழப்பம் வருது நமக்கே தெரியாது, ஆனால் நம்மளை விட நம்ம இருதயத்தை பற்றி அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படி எப்படி சூழ்நிலைமைக்குள்ளே போகிறீங்க போயிட்டுருக்கிறீங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். இதில் அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அழாதே, உங்கள் மேலே மனதுருகி, உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து. ஐ குட் ஸ்ட்ராங்லி ஃபீல் இன் மை ஸ்பிரிட் தட் அநேகருடைய கண்ணீர் ஏசப்பா அந்த காலை வேளையில் அவர் துடைச்சிட்ருக்கிறார். உங்கள் கண்ணீர் மாற்றப்படும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், சமாதானத்தோடு போங்க, கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.